ஃபைனலாக சாப்பிடலாம்னு கடைக்கு போனாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு நிறைய வச்சுருந்தாங்க, ஒன்றும் கொடுக்கல எங்களுக்கு. ஃபைனலாக ஒரு பில்லை கொடுத்து ஒரு லெமன் மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு கொடுத்தாப்புல அதுக்குள்ளே இவனுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவனும் வந்து ஃப்ரைட் ரைஸை ஜூம் பண்ணி காட்டிட்டு ஃப்ரைட் ரைஸை ஸ்மௌண்டில் ஒரு வாய் ட்ரை பண்ணிட்டான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரியாக்ஷன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணங்க அந்த லெமனை. கொஞ்சம் சால்ட்டுன்னு சொன்னோம், ஆனால் சால்ட்டு மட்டுமே போட்டு கொடுத்துட்டான். இது இந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் திங்கும் போது இவனும் வேணும்னா கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோம் பாருங்க, பார்த்துக்கோங்க ரியாக்ஷனு பயங்கரமாக இருக்குல்ல. ஃபைனலாக சாப்பிடலாம்னு கடைக்கு போனாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு நிறைய வச்சுருந்தாங்க, ஒன்றும் கொடுக்கல எங்களுக்கு. ஃபைனலாக ஒரு பில்லை கொடுத்து ஒரு லெமன் மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு கொடுத்தாப்புல அதுக்குள்ளே இவனுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவனும் வந்து ஃப்ரைட் ரைஸை ஜூம் பண்ணி காட்டிவிட்டு ஃப்ரைட் ரைஸை ஸ்மௌண்டில் ஒரு வாய் ட்ரை பண்ணிட்டான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரியாக்ஷன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணங்க அந்த லெமனை. கொஞ்சம் சால்ட்டுன்னு சொன்னோம், ஆனால் சால்ட்டு மட்டுமே போட்டு கொடுத்துட்டான். இது இந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் திங்கும் போது இவனும் வேணும்னா கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோம் பாருங்க, பார்த்துக்கோங்க ரியாக்ஷனு பயங்கரமாக இருக்குல்ல.